श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किक केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीविष्णुचित्तकुलनन्दन कल्पवल्लीं श्रीरङ्गराज हरिचन्दन योगदृश्याम् साक्षाक्षमां करुणया कमलाभिवान्याम् गोदामनन्यशरणशरणं प्रपद्ये। ஸ்ரீ மார்கழி மாசத்துக்கே உரிய ஆண்டாளுடைய ஸ்தோத்திரமான கோதாஸ்துதியை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நமக்கெல்லாம் எம்பெருமான் அனுகிரகம் செய்கிறான் என்றால் அதற்கு காரணமே ஆண்டாளும் திருப்பாவையும் தான். எம்பெருமான் பக்கத்திலே இருக்கக்கூடியவர் ஆண்டாள், நம் பக்கத்திலே இருக்கக்கூடியது திருப்பாவை, நம்முடைய வாக்கிலே இருக்கக்கூடியது திருப்பாவை. நாம் இந்த திருப்பாவையை சொல்லிக் கொண்டு போவோமானால் அங்கே ஆண்டாள் எம்பெருமான் பக்கத்திலே இருந்து கொண்டு நமக்காக பரிந்துரைத்து நம்மை எம்பெருமானிடம் சேர்த்து வைப்பார் என்பதாக ஒரு அழகான ஒரு விஷயம். அஸ்மாதிருஷாம் அபகிருதௌ சிரதீக்ஷிதானாம் அன்னாய தேவி தயதே யதசௌ முகுந்தா தன்னிஷ்டிதம் நியமிதஸ்தவ மௌலிதம் நா தந்திரிநாத மதுரைஷ்ச கிராம் நிகும்பைஹி. நாமெல்லாம் அபகாரம் செய்வதிலேயே பல காலமாக சங்கல்பம் கொண்டுள்ளவர்கள், எம்பெருமானிடம் அபசாரப்பட வேண்டும் என்பதே ஒரு சங்கல்பமாக, என்பதே ஒரு விரதமாக இருப்பவர்கள். நமக்கெல்லாம் போய் எம்பெருமான் எப்படி அனுகிரகம் பண்ணுவான், நீ இதுவரைக்கும் எத்தனை நாளாக அபசாரம் பண்ணியிருக்க என்று பார்த்தான். ஆனால் எத்தனையோ பல்லாயிரக்கணக்கான ஜென்மங்களாக அபசாரப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அப்போ எம்பெருமானுடைய கருணை வரணும்னா இன்னும் பல்லாயிரக்கணக்கான வருஷம் காத்து கொண்டிருக்க வேண்டும். நீ 10,000 வருஷம் அபகாரம் பண்ணியா, அப்போ 10,000 வருஷம் காத்திருக்கணும். 15,000 வருஷம் அபகாரம் பண்ணியா, 15,000 வருஷம் காத்திருக்கான். கல்ப காலங்கள் அபசாரம் பண்ணியானால் கல்ப காலங்கள் காத்திருக்கான் அப்படின்னு இருந்தால் அந்த சாஸ்திரம் நியாயமான சாஸ்திரமாக இருக்கும், அந்த சாஸ்திரம் நேர்மையான சாஸ்திரமாக இருக்கும். ஆனால் இங்கே என்ன நடக்கிறது என்றால் எத்தனையோ ஆயிரக்கணக்கான கல்ப காலங்களாக எம்பெருமானிடம் அபசாரப்படுவதையே தொழிலாக, அபசாரப்படுவதையே விரதமாக கொண்டிருக்கிறோம். ஆனால் எம்பெருமானோ திடீரென்று இந்த ஜென்மத்திலேயே நமக்கு அனுகிரகம் பண்ணி நம்மை வைஷ்ணவன் ஆக்கி நம்முடைய சரணாகதியை ஏற்று மோட்சத்தை கொடுத்து விடுகிறார். இது எந்த விதத்திலே பொருந்தும், இது எப்படி சரியாயிற்று என்று யோசித்து பார்த்தார் சுவாமி. அழகாக சாதிக்கிறார், அஸ்மாத் திருஷாம் அபகிருத்தௌ சிர தீக்ஷிதானாம், நாங்களெல்லாம் அபகாரத்திலேயே எத்தனையோ காலமாக தீட்சை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். சங்கல்பம் செய்து கொண்டு யாகத்துல தீட்சை பண்ணா எப்படி யாகத்தை பண்ணையே ஆகணுமோ அந்த மாதிரி அபகாரம் பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கும். அதனாலதான் அப்படி சாதிக்கிற தீட்சைன்னு எடுத்துனா வச்சுக்கோங்க, அதுக்கு கட்டுப்பட்டே ஆகணும். நாமளும் அபசாரத்துல தீட்சை எடுத்திருக்கோமா, ஏதோ கட்டுப்பட்டு அபசாரம் பண்ணாம இருக்கக்கூடாது, அபசாரம் பண்ணாமல் இருந்தால் அங்கே பெரிய அபசாரம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி நம்ம கதி போயிடும். எங்க அபசாரம் பண்ணல, கோயில போனா அபசாரம் பண்ணலையா, இல்ல ஆத்துல இருக்கிற பெருமாள்கிட்ட அபசாரம் பண்ணலையா, இல்ல பெருமாளை சேர்ந்த பாகவதர்கள் கிட்ட அபசாரம் பண்ணலையா, இல்ல பெருமாளை சேர்ந்ததான திவ்ய பிரபந்தம் வேதம் முதலான கிரந்தங்கள் கிட்ட அபசாரப்படலையா, எந்த விதத்துல அபசாரப்படல, இல்ல சாஸ்திரங்கள் அனுஷ்டானங்கள் பண்ணும்போது அபசாரமா நடக்கலையா, எல்லாத்துலயும் அபசாரம் கலந்துருக்கு. ஏதோ அபசாரம் பண்றதுக்குன்னே நம்ம ஜென்மம் இருக்கா மாதிரி இருக்கு நமக்கு. அஸ்மாதிரிஷாம் கூட்டுன்னு சுவாமி தன்னையும் சேர்த்துக்கிறார். சுவாமி தேசிகன் சொல்றார்,
நாங்கள்லாம் இப்படி. இது கூட ஆண்டாளுடைய வாக்கு மாதிரிதான், நாங்கள் நம்பாவித்து சாற்று நீராடினாங்க ஆண்டாள், நாங்கள் நம்மையும் கூட்டுக்கிற. அது மாதிரி சுவாமி தேசிகன் நமக்காக சொல்லும் போது தன்னையும் சேர்த்து சொல்லிக்கிற. எப்பவுமே பெரியவர்கள்லாம் குழந்தைக்கு சொல்லும்போது தன்னையும் சேர்த்து சொல்லிப்பா, வா நம்ம கோவிலுக்கு போலாமா, வா பெருமாள் சேவிக்கலாமா என்று சொல்லி பெரியவர்கள் சேவிச்சாதான் குழந்தை சேவிக்கும். நீ சேவி நீ சேவி அப்படின்னு குழந்தைய சொன்னா சேவிக்க, பெரியவாளும் கூட சேர்ந்து சேவிக்கணும். பெரியவாளும் திருமையிட்டு குழந்தைக்கு அப்படியே திருமணம் நெட்டு விடணும், பெரியவாளும் வேஷ்டி உடுத்துன்னு குழந்தைக்கு அப்படியே வேஷ்டி உடுத்தி விடணும், பெரியவாளும் இந்த மாதிரியாக ஸ்தோத்திரம் சொல்லி குழந்தையும் ஸ்தோத்திரம் பண்ணி வைக்கணும், அப்பதான் அது நடக்கும். அந்த மாதிரி ஆண்டாள் என்ன பண்ணான்னு கேட்டா, நமக்காக தான் திருப்பாவை விரதம் இருந்து நம்மையும் சேர்த்து நாங்கள் நம் பாவை அப்படிங்கிற நாம இருப்போம் நம் பாவை நம்முடைய நோன்பு. அந்த மாதிரி இப்ப சுவாமி தேசியன் என்ன பண்றாருன்னு கேட்டா, நம்மையும் கூட சேர்த்துக்கிற, சேர்த்துண்டு நம் பக்கம் நின்று அஸ்மாதிருஷம் நாங்கள் இருக்கோமே, எங்களை போன்றவர்கள் இருக்காளே, அபகிருத்தவ் சிரதீட்சிதானாம், அபகாரம் பண்றதுலயே தீட்சை பண்ணியிருக்கோம். ஆனால் பகவான் அனுகிரகம் கிடைச்சிருக்கும். அன்னாய தேவி தயதே யதசௌ முகுந்தாஹ, முகுந்தன் மோட்சத்தை கொடுக்கிறவன் தய பண்ணிட்டான். தன்னிச்சீதம், இதுக்கு என்ன காரணம் யோசிச்சு பார்த்தா ஒரே காரணம் தான் நிச்சயம், வேற காரணம் கிடையாது. உன்னுடைய திருமுடியிலே சூட்டி இருக்கும் மாலை, அந்த மாலையினாலே எம்பெருமானை நீர் கட்டு போட்டு வைத்திருக்கிறேன். ஆச்சியாரை பார்த்து சொல்ற, அதான் வாழ்லப்யம், அதான் செல்வாக்கு. நீர் சொன்னால் அவரால் மீற முடியாது எம்பெருமானாலே, அந்த அளவு தன்னுடைய மாலையினாலே கட்டி போட்டிருக்கா. தன்னிச்சிதம் நியமித தவமௌலிதம் நா தந்திரினாத மதுரை சகிராம் நிகும்பைஹி, மதுரமான வார்த்தைகள் ஆண்டாள் அருளி செய்த வார்த்தைகள் திருப்பாவி. ஆண்டாள் எம்பெருமானிடம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் மாத்திரமல்ல, ஆண்டாள் நமக்காக சொல்லி தந்த வார்த்தைகள் இருக்கு. அம்மா என்ன பண்ணுவாங்கடா, நமக்கு சொல்லி கொடுத்து இந்த அப்பா கிட்ட இப்படி சொல்லுன்னு சொல்லி அப்புறம் அப்பா கிட்ட போய் சிவாரி சொல்லுவான், தப்பு பண்ணிட்டான், டேய் சத்தம் எல்லாம் போடாத, குழந்தைகிட்ட அம்மா சொல்ற நான் சொல்ற மாதிரி சொல்லு, அப்பா இந்த மாதிரி தெரியாத பண்ணிட்டேமா இனிமேல் பண்ண மாட்டேமான்னு சொல்லிட்டு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அப்பா கிட்ட போய் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றது பாருங்க, ஏதோ பாயத்தன்னு சொல்றது பாருங்க, தெரியாம சொல்லி விட்டுடுங்கோ அப்படின்னு சொல்லி சேர்த்து வைக்கிறார். தண்டனையிலேருந்து குழந்தைய காப்பாத்தி கொடுக்குறார். அந்த மாதிரி ஆச்சரியமான மதுரமான வார்த்தையை நமக்கும் கொடுத்து எம்பெருமானுக்கும் கொடுக்கிற, நமக்கு கொடுத்தது திருப்பாவை, எம்பெருமானுக்கு கொடுத்ததும் திருப்பாவை தான். இந்த குழந்தை திருப்பாவை சொல்லிட்டு வரான்னு பாருங்கோ, அனுகிரகம் பண்ணுங்கோங்கிற எம்பெருமான் கிட்ட, அது எம்பெருமானுக்கு பரம போக்கியமா இருக்கான். ஆண்டாளுடைய வார்த்தை அப்படின்னா அது கேட்கணுங்கிறதுக்காக காத்துன்னு இருக்கான் எம்பெருமான். அந்த திருப்பாவை நம்ம சொல்லிட்டு போனோம் வச்சுக்கோங்க, எத்தனை தான் கல்பகாலம் அபசாரம் பண்ணியிருந்தாலும் வாயில திருப்பாவை இருந்திருத்துனா போதும், எம்பெருமானுடைய தயா கிடைச்சிடும். ஏன்னா ஆண்டாளுடைய பாசுரத்தை சொல்லிட்டு போறோமே, ஆண்டாளுடைய பாசுரங்கிறது எம்பெருமானுக்கு மதுரம், மதுரைஷ்ட கிராந்தி கும்பை, மதுரா மதுராலாபா கிமாக மம பாவினி அப்படின்னு ராமன் சொல்றார். சீதாதேவி அவள் மதுரமானவள், அவளுடைய வார்த்தை மதுரமானது. என்ன சொன்ன, இப்படியாக ஆண்டாள் பக்கத்தில் இருக்கவே திருப்பாவை இருக்கவே ஆண்டாள் எம்பெருமாண்டம் சொல்லக்கூடிய வார்த்தை வேண்டும் முறை கேட்டு மீண்டும் அவை கேட்பித்துன்னு சொல்ற மாதிரி எம்பெருமாண்டம் சொல்லக்கூடிய வார்த்தை இது எல்லாமே மதுரம். அதனால எம்பெருமானாலே மீற முடியாது, கட்டுப்பட்டவன் ஆண்டாள் வாழ்லப்யன் செல்வாக்கு. ஆண்டாள் என்ன சொன்னாலும் கேட்கிற அப்படின்னால நம்மையும் கூட்டுக்கணும். ஆண்டாளுக்கு கட்டுப்பட்டவன் எப்படி தெரியுதுன்னா, அதனால தானே நீர் சூடி கொடுத்த மாலை வேணும் அப்படின்னு சொல்ற வடபத்திர சாயியே சொல்றாரு. தன் நிச்சயம், அவரால் தான் சுவாமி தேசம் சொல்ற, இதான் நிச்சயமான காரணம், இதுதான் ஆண்டாள் இருக்காருங்க ஒரு காரணம் தான். நியமித தவமௌலிதாம் நா தந்திரினாத மதுரை சகிராம் நிகும்பைஹி சோனாதரேபி குஜயோரபி துங்கபத்ரா வாசாம் பிரபாக விபவேபி சரஸ்வதி த்வம்
அப்ராகிருத்தைரபி ரசைர் விரஜாஸ்வபாவாத் கோதாபி தேவி கமிதோர் நனு நர்மதாசி. பாரத தேசத்திலே எத்தனையோ புண்ணிய நதிகள் இருக்கு, எல்லா புண்ணிய நதியாவும் ஆண்டாள் எழுந்துள்ளிருக்கார் அப்படிங்கறத வேடிக்கையா சம்ஸ்கிருதத்துல சொல்றேன். சோனா அப்படின்னு ஒரு நதி இருக்கு, வடக்கே இருந்துருக்கு. துங்கபத்ரா அப்படின்னு ஒரு நதி இருக்கு, இங்கே தெற்க ஓடிந்திருக்கு கர்நாடக தேசத்துல. சரஸ்வதி அப்படின்னு ஒரு நதி இருக்கு, இது வடக்கே அந்தர்வாகினியாக உள்ளுக்குள்ள போயிட்டு இருக்கு. விரஜா அப்படின்னு ஒரு நதி, அது சீவைகுண்டத்துக்கே சீவைகுண்ட லோகத்துல. கோதா அப்படின்னு ஒரு நதி, கோதாவரி நதி, இது எல்லாருக்கும் தெரியும். நர்மதா அப்படின்னு ஒரு நதி, இதுவும் பாரத தேசத்துல கோதாவரி நர்மதா நதிகள் எல்லாம் இருக்கு. இது எல்லாமாவும் ஆண்டாள் எழுந்தொள்ளியிருக்காராம், அத்தனை தீர்த்தமா எழுந்தொள்ளியிருக்கா. அழகா சொல்றார், சோனா சோனா தரேபி. ஆண்டாள் எப்படி சோனா ஆனார் அப்படின்னா, சோனானா நதி பெயர் அர்த்தம், இன்னொன்னு சிவப்பானது அப்படின்னு அர்த்தம். ஆண்டாளுடைய திருப்பவள செவ்வாய் அப்படின்னு வாய் இருக்கொல்லியும் அது சோனா, சிவப்பாக இருக்கப்படியாலே. ஆண்டாள் வந்து உதடை வைத்து திரு அதரத்தை வைத்து பார்த்தால் சோனா. சோனா தரேபி குச்சையோரபி துங்கபத்ரா. துங்கபத்ரா அப்படின்னா துங்கம் உயர்ந்ததான, பத்ரம் மங்களமான அர்த்தம். உயர்ந்ததான மங்களமான ஆண்டாளுடைய திருமார்புகள் கண்ணனையும் கட்டி போடக்கூட இருக்கிறபடினாலே மங்களமானது, மிக உயர்ந்ததாகவும் இருக்கும். அதனால துங்கபத்ரா குச்சையோரபி துங்கபத்ரா என நீலா துங்க தனகிரி தட்டி சுத்தம் உத்போஜ கிருஷ்ணம் அப்படின்னு சொல்ற மாதிரி, நீலாதேவி மாதிரி ஆண்டாளும் என் முளைக்குவட்டில் பூட்டு வேணுங்கிறார் ஆழ்வா ஒரு இடத்துல, அந்த மாதிரி பூட்டி வைக்கிறாராம் தன் திருமேனில. வாச்சம் பிரபாக, அதுக்கப்புறம் சரஸ்வதி. வாக்கு பிரவாகத்துல பார்த்தானா, வாக்கு பிரவாக கூட்டம், பிரவாக நிவாகம், பிரவாக விபவம் எதுவானாலும் அதுல சரஸ்வதியா இருக்காரா, ஏன்னா வாக்குனாலே சரஸ்வதி தான். அப்ராகிருதை ரபிரசைர் விரஜா ஸ்வபாவாத். விரஜா சீவைகுண்ட லோகத்திலே விரஜானது இன்னொரு அர்த்தம், ரஜஸ் இல்லாதது. ஆண்டாலும் ரஜஸ் கிடையாது, ஏன்னா அவர் இந்த பூமியில அவதாரம் பண்ணா கூட அயோனிதியாக அவதாரம் பண்ணவர். தமசோ ரஜசோ குணம் கலக்காமல் அப்ராகிருத்தமான சத்துவகுணத்தோடு கூட அவதாரம் பண்ணவர். எம்பெருமானையே விவாகம் பண்ணிக்கிறவர், எம்பெருமானுக்கே மாலையை சூட்டி கொடுக்கிறவர் அப்படின்னா எப்படிப்பட்டவராக இருக்கும். அதனால ஏதோ சாமானிய பிராகிருத ஜனங்கள் அவளுக்கு இருக்கக்கூடியதெல்லாம் இல்லை, ஆண்டாளுடைய ரசம் எல்லாம் அப்ராகிருதமானது. அதனால விரஜா ஸ்வபாவம் கோதாபிபாவத்தனாலே கோதா, என்ன இவர் தானே கோதா, இன்னொரு அர்த்தம் கோதா வார்த்தையை கொடுப்பார். தேவி கமிதோர் நன்னு நர்மதாசி, கிருஷ்ணனுக்கு நர்மதாவாக இருக்கார். நர்மதா அப்படின்னா நர்மங்களை கொடுப்பவர், காதல் லீலைகளையும் வெட்கங்களையும் கொடுப்பவர் என்ற அர்த்தம். அப்படி ஆண்டால் பல நதியினுடைய ரூபமாக இருக்க கமிதோர் நனு நர்மதாசி அப்படிங்கிறதுனால, நீர் எத்தனை நதி இருந்தாலும் கோதாவா இருந்தாலும் கிருஷ்ணனுக்கு நர்மதாவாக இருக்க அப்படின்னு அழகா முடிக்கிற. இப்படியா அப்படியா 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 சோனாவா துங்கபத்ராவா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் இருக்கட்டும், கிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் நர்மதா அப்படின்னு சொல்ற வேடிக்கையாக. அப்ராகிருத்தை ரபிரசை விரஜா சுவபாவாத் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஆண்டாளுடைய ரசங்கள் இருக்கொள்ளும், இது வந்து சாதாரணமானவர்களுக்கு சந்தேகத்தை கொடுக்கும். ஆண்டாள் இப்படி எல்லாம் எழுதியிருக்காரு, இப்படியெல்லாம் பாசுரங்கள் பாடியிருக்காரு, மானிடவர்க்கு என்று பேச்சுப்படில் வாழகில்லேன் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல, உனிடையாழ் சங்கு உத்தமர்க்கு என்று உன்னித்தெழுந்த என் தடமுனைகள்
மானிடவர்க்கன்று பேச்சுப்படில் அப்படின்னு தன்னுடைய திரு மார்பை பார்த்து சொல்றார். இதெல்லாம் கிருஷ்ணனுக்கே அவனுக்காகவே வளர்ந்திருக்கு. மானிடவர்க்கு நிக்காது, கேட்காது. அதாவது மானிடவர்க்கு அப்படின்னு சொன்னா, நான் சரி அப்படின்னு சொன்னா கூட என்னுடைய தடமுறைகள் கேட்காது. ஏன்னா அது அத்தனை ஏகாந்தமா கிருஷ்ணனுக்குன்னே அத்தனை ஏகாந்தமா வளர்ந்திருக்கான். ஊனிடையாழி சங்கு உத்தமர்க்கு என்று அவருக்கே, அந்த உத்தமனுக்கே அப்படின்னு இருந்த என் தடமுறைகள் அப்படிங்கிற இந்த மாதிரி பல பாசுரங்கள்ல பார்த்தானோ ஆண்டாளுடைய ரசங்கள், கிருஷ்ணனோடு இருக்கக்கூடிய சிங்கார ரசங்கள்லாம் பிராகிருதமாக தோணும். பிராகிருதம் அப்படின்னா சாதாரண ஜனங்கள், பிரகிருதி அப்படின்னா சாதாரண ஜனங்கள் தான் பிராகிருதமா வரும். இல்ல பிரகிருதி அப்படின்னா நம்ம உடம்புக்குள், இது பிரகிருதியிலே வந்தபடினாலும் இது பிராகிருதம். அதனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உணர்ச்சிகள், காம உணர்ச்சிகள் என்னென்ன இருக்கோ அதே மாதிரி ஆண்டாளுக்கும் இருக்கோ அப்படின்னு தோணும். அது கிடையாதுங்கிறத காமிக்கிறதுக்கு தான் அப்ராகிருத்தை ரபிரசைஹி அப்படிங்கிறார். ஆண்டாளுடைய ரசங்கள் எல்லாம் பிராகிருதம் இல்லை, அப்ராகிருதம். ஏன்னா மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழவில்லேன் அப்படின்னு சொல்ற இன்னொன்னு பார்க்கணும். எம்பெருமான் அப்ராகிருதமானவன், அந்த எம்பெருமான் கிட்ட ஆசைப்படுறதுனா இவரும் அப்ராகிருதமா தான் இருக்க முடியும். இவர் இருக்கட்டும், இவருடைய திருமேனியே எம்பெருமான் கிட்ட ஆசைப்படும். உள்ளே உருகினை வேதை உலலோ இழலோ என்னாதா கொல்லி கொல்லி குறும்பரை கோவர்த்தனனை கண்டக்கால் அப்படின்னு பாசுரத்தில் எடுத்து பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. கிருஷ்ணனுடைய தன் உடம்பை முழுதுமாக கிருஷ்ணனிடம் அப்படியே சமர்ப்பிக்கிறேன் அப்படிங்கிற அது அப்ராகிருதமான கிருஷ்ணனுக்கு சமர்ப்பிக்கிறார். கிருஷ்ணனமோ இங்க இல்லையே, கிருஷ்ணாவதாரமும் இல்ல. ஆண்டாள் அவதாரம் பண்ணும்போது கிருஷ்ணாவதாரமும் இல்ல. ஆனாலும் மனசனாலே நினைச்சு அப்ராகிருதமான கண்ணனுக்கே சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது எத்தனை பாவம் இருந்தால் அந்த அப்ராகிருதமான கண்ணன் கிட்ட சமர்ப்பிக்கிறேன்னு சொல்ல முடியும். அதாவது அடியன் சொல்ல வந்த விஷயம் என்னன்னு கேட்டா, கிருஷ்ணா அவதாரம் இருக்கும் போது இது பிராகிருதமா அப்ராகிருதமான ஒரு சங்கை இருக்கலாம் யாருக்காவது, அதெல்லாம் கிடையாதுன்னு நிரூபணம் பண்ணிருக்கான். ஆனா யாருக்காவது சங்கை இருக்கலாம். ஆனா கிருஷ்ணா அவதாரமே முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போனப்புறம் ஆண்டாள் வந்து இத்தனை ஆசையோட இருக்கா. அதனால அப்ராகிருதமான திருமேனியில ஆண்டாளுடைய அப்ராகிருதமான திருமேனி ஆசைப்படும், வேற ஒண்ணும் கிடையாது. அதாவது நாச்சியார் திருமொழியில பல இடத்துல ஆண்டாள் சாதிக்கிற விஷயங்கள் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது இதெல்லாம் பிராகிருதமா நினைக்க கூடாது, அப்ராகிருத்தை ரபிரசைஹி அப்படிங்கிற. இப்படியானால் கோபிகாஸ்திரிகள் போலே, கோபிகாஸ்திரிகள் கிருஷ்ணனும் ராசக்கிரீடை பொறுத்து ஆனந்தமாக ஆடி பாடி தொட்டு தழுவி சந்தோஷமாக இருந்தார்கள். ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லும் போது கன்னத்திலே கன்னம் வைத்து பேசும், கைகளை கோர்த்து கொண்டும், இருக்க ஆலிங்கனம் செய்து கொண்டும், இப்படி எல்லாம் எத்தனையோ நர்மங்கள், காதல் கேளிக்கைகள்லாம் நடந்ததாக சொல்றார். அப்பதான் பரீட்சித் மகாராஜா கேட்கிறார் சுகாச்சாரியர் கிட்ட, சுவாமி தர்ம விதிக்கிறாக, தர்ம விதிக்கிறவும் ஆயிடுச்சு, தர்மத்தை மீறி இப்படி செய்யலாமா? பல பத்தினிகள், பல ஸ்திரீகள், இவர்கள்லாம் பத்தினிகளும் கிடையாது, பல ஸ்திரீகள்கிட்ட கிருஷ்ணன் இப்படி எல்லாம் நடந்திருந்தா தர்ம விதிக்கிறவன் இல்லையா என்று கேட்டார். அப்ப சுகாச்சாரிய பதில் சொன்னார், தர்ம விதிக்கிரமோ திஷ்டா ஈஸ்வர நாஞ்ச சாகசம். நீ முதல்ல கிருஷ்ணனை யாரு நினைச்சிட்டு இருக்க, சாதாரண மனுஷனா இருந்தா தர்மத்துக்கு கட்டுப்படுவோம் சொல்லலாம், ஈஸ்வரன் தான், தர்மத்துக்கெல்லாம் ஈஸ்வரன், தர்மத்துக்கு பிரபுவா இருக்கக்கூடியவன், அவன் தர்மம் கட்டுப்படுத்தாதே. மேல் பிரபுவா இருக்கிறவன் அவனை தர்மம் கட்டுப்படுத்தாது. அவனும் நம்மளை போல சாஸ்திர வசியன் இல்ல, விதி நிஷேத வசியன் இல்ல. அதனால புரியும்படியா சொல்லணுமே அப்படின்னா ஆச்சாரியர் அழகா சொல்ற சுக்காச்சாரியர், அப்பா ஈஸ்வரர்களுடைய லீலைகள்லாம் எடுத்து பாரு, கிருஷ்ணாவதாரத்தை விட்டுடும், கிருஷ்ணாவதாரத்தில் லீலையெல்லாம் நிறைய இருக்கு,
அல்பமா லீலை பண்றவர் பரமசிவன், சாதாரணமா லீலை பண்ணுவார். அவரே விஷம் சாட்டார், யதா ருத்ரோ திஜம் விஷம், அவருக்கு ஒன்றும் பண்ணல. அப்புறம் விஷம் சாட்டாரே நீ சாப்பிட முடியுமா? அவருக்கே அப்படி இருக்கும்போது கிருஷ்ணாவதாரத்துல எப்படி இருக்கும்? அதனாலே நம்ம தர்மத்தை வச்சு அங்க பார்க்க முடியாது அப்படிங்கிறதாக சொன்னார். பகவான் சர்வசரீரி ஆனபடினாலே எல்லாமே அவருடைய சரீரம் தான். கோபிகாஸ்திரியுடைய சரீரம் பகவானுடைய சரீரம் தான், நம்ம சரீரமும் பகவானுடைய சரீரம் தான். ஏன்னா உள்ளுக்குள்ள பகவான் இருக்கானே, என் உடம்புன்னு சொல்றோமோ இல்லையோ, பகவானும் அவனுடைய உடம்பு தான். அதனால மொத்த பேரும் அவனுடைய உடம்பு ஆனபடினாலே இதுல யார் உடம்பை யார் தழுவிக்கிறான் ஒண்ணுமே கணக்கு வராது, எல்லாமே பகவான் தானே. அதனால இதுதான் அப்ராக்கிருதம். அதே மாதிரி பாகவதத்துல எப்படி கிருஷ்ணனுடைய ரசங்கள்னா அப்ராக்கிருதம், அது அடிக்கடி சுக்காச்சாரியர் சொல்றார். அதே மாதிரிதான் இங்கேயும் ஆண்டாளுடைய ரசங்கள் எல்லாம் அப்ராக்கிருதமானது எல்லாமே. அப்ராக்கிருதை ரபிரசைஹி, பிராகிருதமாக இதை நினைக்க கூடாது. விரஜா சுவாவாதே விரஜா, அதனால்தான் விரஜா, ரஜோகுணம் இல்லாத காமங்கள் அப்படின்னு வரும்போது ரஜோகுணம் கலந்ததா இருக்கும். பொதுவாக ரொம்ப மோசமா இருந்தா தமோகுணமா இருக்கும், அப்படி இல்லை ரஜோகுணமா இருக்கும். அந்த ரஜோகுணம் கிடையாது, அபராகிருதமான ரசம் தான். நூறு தினம் பார்த்தோம்னா விரஜா, விரஜானதிக்கு போறையாச்சுன்னா எப்படி ஆனாலும் அப்ராகிருதமான ரசம் தான் கிடைக்கும். ஸ்ரீவைகுண்டத்துல பிராகிருதம் கிடையாது, வேதாநதியை தாண்டியாச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ராகிருதம் தானே. விரஜா நதியிலேருந்தே அப்ராகிருதம் தானே ஆரம்பம். அப்ராகிருத ரசம் ரசோ வைசஹா அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்மானந்த அனுபவம் அது இப்படி. அதுக்காக தான் விரஜான் பேர் வச்சிருக்கான். ஸ்ரீவைகுண்டத்துக்கு போச்சு அது எப்படி கிடைக்கிறதோ அந்த மாதிரியான அனுபவம் இங்க ஆண்டாளுக்கு. ரஜத் கலக்காத அப்ராகிருதமான அனுபவம் இது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணுமா? அதனாலதான் அழகா சொல்றான், அப்ராகிருதைரபிரசைஹி விரஜா ஸ்வபாவாத் கோதாபி. ஸ்வபாவத்தினாலே கோதா, நமக்காக வார்த்தைகளை அருளி செய்தவர் கோதாவரி. அந்த நதியை குறிக்கும்படியாக கோதான்னு சொல்றார். தேவி கமிதொரு நனு நர்மதாசி, இது ஒரு விதமான பல விதமான நதிகள் பெயர் வரும், ஆனா வேற வேற அர்த்தத்துல இங்க உபயோகப்படுத்தி ஆண்டாள் கிட்ட பார்க்கணும். வல்மீகதஸ்ரவணதோ வசுதாத்மனஸ்தே ஜாதோ பபூவ சமுனி கவி சர்வ பௌமஹ கோதே கிமத்புதமிதம் யதமீஸ்வதந்தே வக்த்ரரவிந்த மகரந்த நிபா பிரபந்தாஹ. ஆண்டாளுடைய திருவாயிலிருந்து மலர்ந்த பிரபந்தங்கள், திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும் மிக மிக ஆச்சரியமாக இருப்பதற்கு காரணம் என்ன என்று பார்த்தார். இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. பூமா பிராட்டி அருளி செய்தபடினாலே அத்தனை அழகா இருக்கு. பூமா பிராட்டி அருளி செய்தால் அத்தனை ஆனந்தமா இருக்குமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு உதாரணம் வால்மீகி மகர்ஷி அருளி செய்த ராமாயணம் இருக்கே, அது எத்தனை சிரேஷ்டமா இருக்கு. அதற்கு சமமான காவியமே உலகத்திலே கிடையாதுன்னு என்று சொல்கிறார்கள். அந்த அளவு உயர்ந்த ஒரு காவியம் அந்த வால்மீகி. வல்மீகத்திலிருந்து வந்தவர், அதாவது புற்றிலிருந்து வந்தவர். புற்று என்பது பூமியினுடைய காது சொல்வார்கள். பூமியினுடைய காதான புற்றிலிருந்து வந்த வால்மீகி சொன்ன வார்த்தையே இத்தனை மதுரமாக இருக்கும் பொழுது பூமியினுடைய வாயிலிருந்து திருவாயிலிருந்து வந்த வார்த்தை எத்தனை மதுரமாக இருக்கும், இதுல என்ன ஆச்சரியம் என்பதாக ஸ்லோகத்துக்கு அர்த்தம். காதால சொன்னதே நல்லா இருக்குன்னா அப்ப வாயால சொன்னது எப்படி இருக்கும் அப்படின்னு. அதனால இது வந்து சித்திரம் இல்லை, விசித்திரம் இல்லை, ஆச்சரியம் இல்லை, சகஜம். பூமாதேவிக்கு அவர் வார்த்தை சொன்னா நல்லா இருக்கதான் நல்லா இருக்கும்.
வல்மீகதஸ்ரவணதோ வசுதாத்மனஸ்தே. ஆண்டாளே, தே வசுதாத்மனஹ, நீதானே பூமாதேவி, உம்முடைய சிரவணம், உம்முடைய காது அதுதானே புற்று. ஸ்ரோத்ரக்ஹ்யே தத் பிருத்திவ்யாஹ யத் வல்மீகஹ அப்படின்னு சொல்றது வேதம். புற்றுங்கிறது பிருத்திவியினுடைய காது. அபதிரோ பவதி ய ஏவம் வேத, அது ஒரு கதையை சொல்லி இந்த கதையை யார் தெரிஞ்சுக்கிறாளோ அவளுக்கு காது நல்லா இருக்கும், நல்லா கேட்கும் அப்படின்னு பலன் வேற சொல்லும். அதனால பூமாதேவியாக இருக்கக்கூடிய உம்முடைய காது தான் புற்று. அந்த புற்று வல்மீகம்னு பெயர். அதிலிருந்து தோன்றியவர்தான் வால்மீகி. அவர் என்ன ஜாத்தோகூவ சமுனி கவி சார்வ பௌமா, அவர் கவி சார்வ பௌமர் ஆயிட்டார். வால்மீகி தான் நம்ம பாரத தேசத்துல எல்லா கவிகளுக்கும் மூலமானவர். வால்மீகி தான் ஆதி கவி அப்படின்னு பெயர். ஒரு காவியம்னா எப்படி இருக்கணுங்கிற முதல்ல வகுத்து கொடுத்தவரே வால்மீகி தான். ஜாதோபூவ சமுனே கவி சார்வ பௌம, அழகா சொல்ற போஜராஜன் ஒருத்தர் இருக்க, அவர் சொல்ற மதுமய பனிதீனாம் மார்க்கதர்ஷி மகர்ஷி. வால்மீகி சொல்ற மதுரமான வார்த்தைகளுக்கெல்லாம் வழிகாட்டி கொடுத்தவர் முதல்ல வால்மீகி தான். அதாவது காவியங்கிறது நம்ம பேசுற பேச்சு மாதிரி இல்லை, அதுல ரசங்கள்லாம் இருக்கணும். அது எப்படி இருக்குங்கிறத காட்டி கொடுத்தா வால்மீகி அன்னைக்கு காமிச்ச அந்த வயலுதான் இன்னி வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஒரு சர்க்கம், அந்த சர்க்கத்தை குறித்து அதுல கடைசி ஸ்லோகம் எப்படி இருக்கணும், எல்லாம் பாதுகாசம் எல்லாமே அப்படிதான். அதனால மார்க்கதரிசி மகர்ஷி வசுதா ஸ்ரோத்ரஜே தஸ்மின் சுவாமி தேசியன் யாதவாபிதயத்தில் சொல்ற கவி அப்படின்னாலே வால்மீகி தான். மற்ற பேர் எல்லாம் என்ன கேட்டா அவரை பார்த்து காப்பி அடிச்சவரா. ஒரிஜினல் சிந்தையோட கவியா இருக்கக்கூடியவர் வால்மீகி தான். மற்ற பேர்ல கவினே சொல்லிக்க கூடாது. அவரை பார்த்து அப்படி இப்படியே எழுதிட்டு கவின்னு எப்படி சொல்ல முடியும்? அவர் அத்தனை உத்ரேட்சைகளும் அத்தனை அலங்காரங்களும் காவியத்துக்கு வேண்டிய மொத்தமும் தன்னுடைய ராமாயணத்தில் வச்சிருக்கார். அதனால மற்ற பேர்லாம் கவின்னு வெக்கமில்லாம சொல்லிட்டு இருக்காங்க. சொல்றாளேன்னா வெக்கமில்ல சொல்ற அப்படின்னு சாதிக்கிறார். அந்த அளவு சிரேஷ்டமான குறி. காளிதாசன் சொல்றான், சம்ஸ்கிருதத்திலே பிரசித்தமான கவி காளிதாசன். அவன் சொல்றான், வால்மீகி ஆனவர் அவருடைய வழியை நான் பின்பற்றி போறேன் ரகுவம்சம் மன்னச்ச. ஏன் அப்படின்னு கேட்டானா, மனோ வஜ்ர சமுத்தீர்ணே சூத்திர சேவாஸ்தி மேகதி. ஊசியில வந்து நூல் கோப்பம் நமக்கு தெரியும். நூல் வந்து ஊசியில உள்ளுக்குள்ள போகும். ஆனா உள்ளுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த ஊசியில துவாரம் இருக்கணுமோ இல்லையோ, துவாரம் பண்ணணுமோ இல்லையோ, துவாரம் பண்ணப்படுறதுதான் நூல் போகும். அப்போ அவன் சொல்றான், நான் நூல் மாதிரி உள்ள போறேன், ஆனா முதல்ல துவாரம் பண்ணது ஒன்று இருக்கும் இல்லையோ, அது வால்மீகி. இல்ல மணி எடுத்துக்கோங்க, மணியில துளை போட்டான்னா அதுக்கப்புறம் அதுல நூல் வச்சு கோத்து மாலையாக்கிடுவோம். மனவு வஜ்ர சமுத்தீர்ணே, வஜ்ரத்தினாலே துளை போட்டு மணியில நூல் வந்து உள்ளுக்குள்ள நுழைக்க வைக்கிற மாதிரி வால்மீகி போட்ட வயலில் நான் பின்னாடி போயிட்டு இருக்கேன். ஒரு நூல் போய் மணிக்குள்ள பிளந்து போகுமா? போகாது. ஆனா வஜ்ரம் போகவும் பின்னாடியே நூல் போயிடும். அதே மாதிரி வால்மீகி போனா பின்னாடியே நானும் பண்ணேன், இல்லாட்டா எனக்கு என்ன பண்ண தெரியும் அப்படிங்கிற. இந்த மாதிரிலாம் பார்த்தா கவி சார்வபௌமஹா அப்படின்னு சார்வபௌமஹான் வேற போட்டா பாருங்க. சர்வ பூமியிலையும் அவர் தான் கவி சக்கரவர்த்தி. ஜாதோபூவ சமுனி கவி சர்வ பௌமஹா. அப்போ பூமா பிராட்டியாருடைய காதிலிருந்து வந்திய வால்மீகியே மகாகவி சார்வபௌமரா போயிட்டார்னா, அவர் வார்த்தையே அத்தனை சிரேஷ்டமா இருந்தால் பூமா பிராட்டி தாமே வந்து நேர வந்து தம் வாயாலே அருளி செய்த பிரபந்தமானால் இப்படி இருக்கும். கோதே கிமத்புதமிதம், இதுல என்ன அற்புதம்? எதமி ஸ்வதந்தே, உங்களுடைய பிரபந்தங்கள்லாம் ஸ்வதந்தே, ஆச்சரியமா இருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது. திருப்பாவினா யாருக்கு பிடிக்காது? வக்ராரவிந்த மகரந்த நிபாக பிரபந்தாக, ஆண்டாளுடைய திருவாய் இருக்கு இல்லையா, அந்த திருவாய் தான் தாமரைப்பூ. நம்மாழ்வாருடைய திருவாய் மொழின்னு சொல்றோம் இல்லையோ, இந்த மாதிரி ஆண்டாளுடைய திருவாய் மொழி தான் திருப்பாவையும் நாச்சியா இருக்க முடியும்.
திருவாய் தான் தாமரைப்பூ, அந்த தாமரைப்பூவிலிருந்து இருக்கக்கூடிய தேன் தான் திருப்பாவை. அத்தனை மதுரமா இருக்கும். வக்ராரவிந்த மகரந்த நிபாக பிரபந்தாக, தாமரைப்பூலே தேன் மாதிரி ஆண்டாள் திருவாயிலிருந்து ஒழுகின தேன், அதுதான் திருப்பாவை. அது இத்தனையா மதுரமாக இருக்கிறதுல ஒண்ணும் ஆச்சரியமில்லை. காதிலிருந்து லோகத்தை பார்த்தா காதிலிருந்து வார்த்தை வராது, ஆனா காதிலிருந்து வர வார்த்தை எப்படி இருந்தா வாயிலிருந்து வர வார்த்தை எப்படி இருக்கும் என்பதான வேடிக்கையாக சொல்வார்கள். இன்னொரு விதம் பார்த்தா காதிலிருந்து வந்தவர் வால்மீகி, அவரே மகாகவி. அப்படின்னா காதிலிருந்து வந்தவரே மகாகவினா இவர் வாயிலிருந்து சொல்றவர் பூமா பிராட்டி தாமே. இங்க வந்து இன்னொருத்தர் சொல்ல, பூமியிலிருந்து வாயிலிருந்து ஆண்டாள் வந்தார் அவர் சொன்னாங்கிறது இல்ல, பூமா பிராட்டி தான் ஆண்டாளே தாமே நேரையே சொல்றார். எல்லா பிரபந்தங்களையும் ஆண்டாள் அருள் செய்த பிரபந்தங்களெல்லாம் சொதந்தே, பகவானுக்கும் போக்கியமா இருக்கு நமக்கும் போக்கியமா இருக்கு. இத்தனை ரணாசுரத்துக்கு காரணம் அவர் தாமே தம் வாயாலே அருளை செய்தபடியினாலே அப்படிங்கறதை ராமாயண உதாரணம் மூலம் விளக்கிறார். ராமாயணத்தை காட்டிலும் உயர்த்ததாக இருக்கு அப்படிங்கிற ஒரு ரகசியத்தையும் சொல்லாம சொல்ற. ஏன்னா சுவாமியை சாதிக்கிறதற்கும் இதிகாச புராணங்களை காட்டிலும் உயிர் பாடலான ஆழ்வார் தொண்டர்க்கு அமுதன்ன சொன்ன சொல் மாலைகள் பிரதானம். அதாவது இதிகாச புராணங்கள்லாம் கூட வேதத்தினுடைய அர்த்தத்தை தான் சொல்றது. ராமாயணம் மகாபாரதம் விஷ்ணு புராணாதிகள் எல்லாம் ஆழ்வார் பாடல்களும் வேதத்தினுடைய அர்த்தத்தை தான் சுருக்கமா சொல்ற. ஆனால் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, அதுவும் இதிகாச புராணமும் வேதத்தினுடைய அர்த்தத்தை ஒரு நண்பன்கிற முறையில் அழகா தான் சொல்றது. ஒரு நண்பன் எப்படி நல்லதை சொல்வானோ அதே மாதிரி தான் சொல்ற. வேதம்ங்கிறது பிரபு மாதிரி கட்டளையிடும், ஆனா இதிகாச புராணங்கள் சுகிர்த்து மாதிரி சொல்லும். ஆனால் என்ன அப்படின்னு இது பரம போக்கியமா இருக்கு. தொண்டர்க்கு அமுதுன்ன சொன்ன சொல் மாலைகள்னு ஆழ்வார் சொல்ற மாதிரி இதிகாச புராணங்களை எல்லாம் காட்டிலும் பரம போக்கியமாக வேதார்த்தத்தை பரம ஸ்பஷ்டமாக சொல்லுவதாக இருக்கு. அதனால அது சொதந்தே அடியார்களுக்கு பரம போக்கியமா இருக்கு, பெருமாளுக்கும் பரம போக்கியமா இருக்கு. வக்ராரவிந்த மகரந்த நிபாக பிரபந்த, வக்ராரவிந்த மகரந்த அழகா சொல்ற. பொய்யல் பாடல் அப்படின்னு ஒண்ணு சொன்ன ஆழ்வார் பாட்டை பத்தி சொல்லிச்ச. பொய்யில்லாத பாட்டு, ஏன்னா கண்ணாவணன் இது கலந்திருக்கு அது கலந்திருக்கு இது கலந்துருக்கு அந்த மாதிரி கலந்திருக்கு இந்த மாதிரி கலந்திருக்குன்னு வேதத்தெல்லாம் சொல்லு. இதிகாச புராணங்கள்னா இப்படி அப்படி இப்படின்னு சாத்விகம் ராஜசம் தாமசம் இத்தனை புராணங்கள்லாம் இருக்கு. ஆனா இங்க ஒண்ணும் கிடையாது, ஆழ்வார் பாட்டு மொத்தம் பரம உபாதேயமா இருக்கு. அதனால அப்படி இருக்கக்கூடிய ஆண்டாளுடைய திருவாய் மொழி பாசுரங்கள், ஆண்டாளுடைய திருவாயிலிருந்து நமக்காக வந்த பாசுரங்கள் பரம போக்கியமாக இருக்கு என்பதாக அர்த்தம். போக்தும் தவ பிரியதமம் பவதி வகோதே பக்திம் நிஜாம் பிரணய பாவனையா கிருணந்தா உச்சாவசேர் விரஹ சங்கமதீருதந்தை ஸ்ருங்காரயந்தி ஹிருதயம் குரவஸ்துதீயாஹ. நாச்சியாரே, உமக்கு மிக 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 பிரியமான எம்பெருமானை ஆழ்வார்கள் அனுபவிக்கிறார்கள், பக்தி மூலம் அனுபவிக்கிறார்கள். ஆனால் நீர் அனுபவிக்கிறார் போலே அத்தனை உத்தமமாக அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்து பார்த்தால் அது நடக்குமோ? நீர் நாச்சியாராக இருந்து கொண்டு எம்பெருமானை நாயிகா பாவத்திலே ஆச்சரியமாக அனுபவிக்கிற மாதிரி தாமும் அனுபவிக்க வேண்டும் என்பதாக ஆசைப்பட்டு தாமும் நாயிகா பாவத்திலே மாறிக்கொண்டு
எம்பெருமானை நாயகனாக அனுபவிக்கின்றனர். ஆண்டாளை பார்த்து நாமும் அப்படி அனுபவிக்கிறோமே என்பதாக அனுபவிக்கின்றனர். அப்பொழுது சிருங்காரத்திலே பாடல்களும் அதிலே விரகத்தான விரக சிங்காரம் சம்யோக சிங்காரம் எம்பெருமானை பிரிந்த ஒரு சிங்காரத்திலும் எம்பெருமானுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய சிங்காரத்திலுமாக நாயகியானவள் எப்படி நாயகனை அனுபவிப்பாளோ அப்படியாக ஆழ்வார்கள் எல்லாருமே உம்மை பார்த்து கற்றுக்கொண்டு தாமும் மனதை சிருங்காரமயமாக ஆக்கிக் கொண்டு எம்பெருமானை அனுபவிக்கிறார்கள் என்பதாக இதற்கு அர்த்தம். இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பல ஆழ்வார்கள் நாயிகா பாவத்திலே எம்பெருமானை பாடியிருக்கிறார்கள். பெரியாழ்வார், நம்மாழ்வார், கலியன், குலசேகர் ஆழ்வார் என்பதாக பார்க்கிறோம். பக்தி நிஜம் பிரணய பாவனையா கிரணந்தா, தம்முடைய பக்தியே பிரணய பாவனையில சொல்லுகிறார்கள். காதல் விதத்தில் சொல்றா பக்தி தான் அது, பக்தி முக்தி போய் தான் வியாயிருக்கு. பக்தி சிங்கார விருத்தியா பரிணமதி அப்படிங்கிற தேசிக பக்தியே தான் சிங்காரமா மாறிடுச்சு. பக்தினா பிரீத்தி தானே, பிரீத்தி அதிகமாக அதிகமாக சிங்காரத்துல மாதிரினா தப்பு இல்லையே. ஆனால் ஆழ்வார்களுக்கு இது எப்படி அப்படின்னா உம்மை பார்த்து காமிச்சு அனுபவிக்கிறாங்க. போக்தும் தவ பிரியதமம் பவதி வகோதே, போதே நாச்சியாரே தவ பிரியதமம் உமக்கு அத்தியந்த பிரியமான எம்பெருமானை பவதீவ உண்மை போல அனுபவிக்கணும், நீர் அனுபவிக்கிறா போல எம்பெருமான அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். பக்தி நிஜம் பிரணய பாவனையா கிரணந்தஹா, அவர்கள் சொல்லும் போது தம்முடைய பக்தியை ஒரு சாதாரண பக்தி சரணாகிதி அப்படின்லாம் சொல்லாமல் பிரணய பாவனையோட சொல்றார். உச்சாவச்சேர் விரக சங்கமதைருதன் தைஹே, விரக சங்கமதை விரகத்தினாலே அனுபவம், சங்கமத்தினாலே அனுபவம். சிங்காரத்துல ரெண்டு விதம் உண்டு, விப்ரலம்பு சிங்காரம் சம்யோக சிங்காரம். சம்போகம்னா நாயகனும் நாயகனும் சேர்ந்து இருக்கும்போது, விப்ரலம்புன்னா ரெண்டு பேரும் பிரிந்து இருக்கும்போது. விப்ரலம்பு சிங்காரம் உயர்ந்தது என்று சொல்வார்கள், ஏன்னா அனுபவம் நிறைய இருக்கிறது. பிரிந்து இருக்கும் போதெல்லாம் மேகதூதம் ஹம்ச ஹம்ச சந்தேசம் சாமி தேசியம் பண்ணது அதெல்லாம் அதில் தான் இருக்கு. ராமாயணத்தில் கூட சுந்தரகாண்டம் சேஷமா இருக்கிறதுக்கு காரணம் விப்ரலம்பு சிங்காரம் தான். அதனால விப்ரலம்பம்னா பிரிவுங்கிறது, நாயகனும் நாயகியுமாக பிரிந்திருக்கும் போது இருக்கக்கூடிய காதல் பாவம். இந்த ஆழ்வார்கள் ரெண்டு பேர் அனுபவிச்சிருக்காங்க. தூது ஊடுதல் முதலானதெல்லாம் விப்ரலம்பத்தில் செய்கிறார்கள். எம்பெருமாண்டம் கலந்து இருக்கும் போது அதையும் பாசுரங்களாக எழுதி வச்சிருக்கிறார். உச்சாவஜை, அதாவது உயர்ந்ததும் தாழ்ந்ததுமாக, விரக சங்கமஜை ஹிருதந்தே சிங்காரயந்தி ஹிருதயம், தம்முடைய ஹிருதயத்தையே சிங்காரமயம் ஆக்குகிறார். குரவத்வதியாக, உம்முடைய குருக்கள், உம்முடைய குருக்கள்னா உம்முடைய குலத்தை சேர்ந்த பெரியோர்கள். ஆண்டாங்கவர் ஆழ்வார் குலத்தை சேர்ந்தவர் தானே, இது ஆண்டாளுக்கு முன்னாடி இருந்தவர் பெரியாழ்வார். அவருடைய குரு, குருனா அப்பா, அப்பாவே இருந்தவர். மற்ற ஆழ்வார்கள் ஆண்டாளுடைய தமையனார் என்பதாக சொல்வார். முன்னாடி இருந்தவர்கள்லாம் தமையனார்கள் என்றும், பின்னாடி இருப்பவர்கள் தம்பிமார்கள் என்றும், இவர்கள் எல்லோரோடும் சேர்ந்து ஆண்டாளானவர் எம்பெருமானை அனுபவிக்கிறார் என்றும், ஆண்டாளை பார்த்து இவர்களும் தாமும் அப்படியே அனுபவிக்க வேண்டும் என்பதாக பார்க்கிறார். பிரயத்தனப்படுறார். நம்ம பத்து பாட்டு சொல்லிட்டு ஆனா கடைசியில் பதினொன்னாவது பாட்டுல குருகூர் சடகோ பண்ணுவார், நாயிகா பகவத்தை சொல்வார். ஆண்டாளுக்கு அந்த கஷ்டம் கிடையாது, எம்பெருமானை அப்படியே அனுபவிச்சிருப்பான். போக்தும் தவ பிரியதமம், இது அழகான வார்த்தை, அனுபவிக்கணும்னு நினைச்சா தவ பிரியதமம், அதாவது ஆண்டாளை எம்பெருமானை சிங்கார பக்தி பாவனையில அனுபவிக்கணும்னு ஆண்டாள் தான் முடியும், வேற யாராலையும் முடியாது. ஏனால் அவர் தான் உரியவர், எம்பெருமானுடைய சிங்காரத்துக்கு உரியவர், இவருடைய சிங்காரத்துக்கு எம்பெருமான் தான் உரியவர். ஆனால் தவ பிரியதமம், உன்னுடைய பிரியதமமான எம்பெருமானை அவர்கள் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறோம். பவதீவ, அதுவும் உண்மை போல அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறோம்.
பக்தி அதிகமா போனபடினாலே நன்னா அனுபவிக்கணும்னு ஆசை, ரொம்ப பிரீத்தி அதிகமா இருக்குன்னா நன்னா அனுபவிக்கணும்னு ஆசை. பக்தி நிஜம் பிரணய பாவனையா கிரணந்த, தம்முடைய பக்தியை பிரணயமாக மாற்றியிருக்கார். உச்சாவசை விரக சங்கமதை ருதந்தை, சரித்திரங்கள் விரகத்திலையும் சங்கமத்திலையும் சிங்காரயந்தி ஹிருதயம் குரவஸ்வதீயா, தம்முடைய ஹிருதயத்தை சிருங்காரயந்தி சிருங்காரம் உடையதாக ஆக்குகிறார்கள், ஆக்கிக் கொள்கிறார்கள். உம்முடைய குருக்கள் அப்படின்னு அவன் அதை பார்த்து சொல்றேன், அஞ்சு குடிக்கு ஒரு சந்ததியாய் அப்படின்னு மாணவன்கள் அள்ளி செய்திருக்கார். ஆழ்வாருடைய குடிக்கெல்லாம் சேர்த்து ஒரு சந்ததியா ஆண்டால் இருக்கார். அதாவது ஒரு ஆத்துல 10 பேர் அண்ணன் தம்பிகள் இருக்கச்ச, ஒரு பெண் குழந்தை இருந்தா எத்தனை செல்லமோ அத்தனை செல்லம் ஆண்டாள். இங்க 10 ஆழ்வார்களுக்கு நடுவில் இவர் ஒருத்தி ஸ்திரியாக இருக்கார். இவர் அவர்களுக்கெல்லாம் பாடம் சொல்லி தர மாதிரி அந்த அளவு பக்தி பாவத்தில் இருக்க. அதனால அஞ்சு குடிக்கு ஒரு சந்ததியார், ஆழ்வார்களை அஞ்சு குடியாக பிறப்பார்கள் பிரிப்பார்கள், அதுக்கு ஒரு சந்ததியாக ஆண்டாள் இருக்கார். இல்லாட்டா அஞ்சு குடினா அஞ்சும் குடின்னு இருக்கும், பயப்படுபவர்கள் எம்பெருமானுக்கு ஏதாவது நேர்ந்துருமோன்னு பயப்பட்டு பல்லாண்டு பாடுற பெரியார்களுடைய குடி அதான் அஞ்சு குடி. அந்த குடிக்கு அந்த வம்சத்திலே ஒரு சந்ததியா ஆண்டாள் வந்தவர் என்பதாக அப்படியும் அர்த்தம் சொல்வது. அதனால ஆழ்வார்கள்னா துதியாக குரவாக உங்களுடைய குருக்கள் உங்களுடைய அண்ணன் தம்பிமார்கள் என்பதாக அர்த்தம். போக்தம் தவ பிரியதமம், போக்தங்கிறாங்க போக்தம்னா அனுபவிப்பதற்குன்னு அர்த்தம். போக்தம் தவ பிரியதமம் பவதி வகோதே பக்தி நிஜம் பிரணய பாவனையா கிருணந்த, இப்படி கிருணந்த நமக்கு அருள் செய்கிறார்கள். இதுல இன்னொரு அர்த்தம் அழகா, ஸ்ருங்காரயந்தி ஹிருதயம், தம்முடைய ஹிருதயத்தை ஸ்ருங்காரயந்தி சிங்காரத்தோடு கூடியதாக ஆக்குகிறார்கள் அர்த்தம் சொல்லலாம். தாம் அப்படி சிங்கார பாவனையை ஏறிட்டு கொண்டு எம்பெருமானை அனுபவித்தார்கள் அப்படின்னு இருக்கிறது மாத்திரம் இல்லாமல் இன்னொரு அர்த்தம், நம்ம ஹிருதயத்திலையும் சிங்காரத்தை தூட்டி விட்டிருக்கார்கள். ஆண்டாள் பார்த்து சொல்ல உம்முடைய அனுகிரகம் உம்மை பார்த்து காப்பி அடிச்சு ஆழ்வார்கள்லாம் என்ன பண்ணாங்க கேட்டா நம்முடைய ஹிருதயத்தையும் சிங்காரம் உடையதாக ஆக்கிட்டோம். நல்லா யோசிச்சு பார்த்தா தெரியும், ஆழ்வார்கள் இல்லாம எம்பெருமானை பக்தி பாவனையில அனுபவித்தவர்கள் யாருன்னா வால்மீகி சுகாச்சாரியர் வியாசர் பராசரர் இத்திர மகரிஷிகள்லாம் சௌனகர் ரொம்ப பரம பக்தியோடு அனுபவிச்சிருக்காங்க. ஆனா யாராவது நாயிக்கா பாவத்துல பெருமானை அனுபவிச்சிருக்கானா கிடையாது. சுகர் கிடையாது, வியாசர் கிடையாது, பராசரர் கிடையாது, ஒரு மகரிஷியும் இல்லை. ஆனா ஆழ்வார்கள் துறை அது, ஆழ்வார்களுக்கு கைவந்த கலை இது. நாயிகா பாவத்துல எம்பெருமானை ஆச்சரியம் அனுபவிச்சிருக்கான். என்ன காரணம்னா ஆண்டாளுடைய அனுகிரகம் தான் காரணம். அதனால ரிஷிகளுக்கெல்லாம் கூட இல்லாத முறையில ஆழ்வார்களுக்கு அந்த சிருங்கார பாவம் பக்தி சிருங்காரம் இல்ல சிருங்கார பக்தி அது இருந்திருக்கு. அவர்கள் தம்ம ஹிருதயம் தம்முடைய ஹிருதயத்தை ஆக்கி கொண்டது மாத்திரம் இல்லாமல் நம்முடைய ஹிருதயத்திலும் சிங்காரத்தை உண்டு பண்ண வைக்கிறார். ஏன்னா நம்மாழ்வார் பாட்டெல்லாம் பாடும்போது கோபிகாஸ்தீனுடைய பாவத்திலே உதும தீங்குழக்கே உயே நான் முதலான பாசுரங்களை கேட்கும் போது திருமங்கையாழ்வார் திருநெடுந்த ஆண்டகத்திலே அழிச்செய்த பாசுரங்களை கேட்கும் போது நமக்கே சிங்காரம் எட்டி பார்க்கும் மனசுல கொஞ்சமா. நமக்கு கூட எட்டி பார்க்க முடியுமான்னா அந்த அளவு பாசுரம் இருக்கு. சிங்கால மடனான அப்படின்னும் இல்ல இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார் கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினை மறவிந்த மடிமஸ்மே அவ்வண்ண தவர் நிலைமை கண்டும் தோழி அவரே நான் தேவர் என்று அஞ்சினோமே. ராமன் கிட்ட சிங்கார் மெய்வண்ண நரும் கொஞ்சி குழல் பெண் தாழ அப்படின்னு அனுபவி. அப்படியாக சிறிய திருமுடல் பெரிய திருமுடல் இதெல்லாம் பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. நமக்கு கூட சிங்காரம் வர முடியுமான் தோன்று. ஆனா ஆழ்வார்கள் அதையும் செய்கிறார். அதற்காக முக்கியமான விஷயம் என்ன கேட்டா சிங்காரயந்தி ஹிருதயம், ஹிருதயத்தை சிங்காரயந்தி சிங்காரமுடையதாக ஆக்கினார்கள். யாருடைய ஹிருதயத்தைனா தேசிகளுடைய ஹிருதயம்,
அதாவது ஆச்சாரியர்களுடைய கோஷ்டியிலே சிருங்கார பக்தியோடு கூட எம்பெருமானை அனுபவித்த ஒரே ஆச்சாரியன் சுவாமி வேதாந்த தேசியன், வேற யாரும் கிடையாது. ஏன்னா நாயிகா பாவத்திலே பத்து கோஷம் பாடியிருக்கார் மும்மணி கோவையில். நாயிகா பாவத்திலே தேவநாயக வஞ்சாசத்து முதலான ஸ்தோத்திரங்களிலே ஸ்லோகங்கள் சாதித்திருக்கார். வேற ஆள வந்தாரோ பகவத் ராமானுஜரோ பராசர பட்டரோ பூரத்தாழ்வானோ எத்தனை பேர் ஸ்தோத்திரம் சாதிச்சிருக்காரு, யாரும் நாயிகா பாவத்தில் எம்பெருமானை அனுபவிக்கலையே. சுவாமி தேசிகன் மாத்திரம் அனுபவிச்சிருக்கார். ஆண்டாளுடைய கருணைதான் கரா எம் ஹிருதயத்தையும் சிங்கார பக்தி உடையதாக ஆக்கினது நீ. சிங்காரயந்தி ஹிருதயம் குரவஸ்தீயாக அது இன்னொரு அர்த்தம் வச்சுக்கலாம், கஷ்டப்பட்டு வரும் இந்த அர்த்தம். அதனால அந்த நாயிகா பாவத்திலே மும்மணி கோவையிலே சுவாமி தேசியன் அருளி செய்த பாசுரங்களை கேட்கும் போது நமக்கும் ஹிருதயத்திலே சிங்காரம் வரும். நமக்கெல்லாம் வரும்போது உம்முடைய குருக்களுக்கு வருவதற்கு கேட்பான். அதனால உம்முடைய குருக்களான ஆச்சாரியர்கள்லாம் தம் ஹிருதயத்தை சிங்கார உடையதாக ஆக்கி கொண்டு நம் ஹிருதயத்தையும், அதாவது தேசிய ஹிருதயத்தையும் சிங்கார உடையதாக ஆக்கியிருக்கிறார்கள். அதற்கும் மேலே நமக்கும் லேசாக சிங்கார பாவத்தை கொடுக்கிறார்கள். ஆச்சரியமான விஷயம் சிங்கார பக்தி என்பது. நம்மளுடைய பக்தி எல்லாம் சொன்னப்பட்டாலும் சிங்கார பக்தியை சொல்லல. சவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்மநிவேதனம் அஷ்டவிதமான பக்தியை சொல்லும்போது சிங்கார பக்தியை சொல்லல. ஆனால் நாச்சியாரும் ஆழ்வார்களும் மட்டும்தான் சொல்லியிருக்கார். பின்பற்றி சொன்னவர் சுவாமி தேசிகன் மட்டும்தான். அதை வச்சு பார்த்தா இந்த ஸ்லோகம் அழகா இருக்கும். போக்தும் தவ பிரியதமம் பவதி பகோதே. தவ பிரீதம் அழகான வார்த்தை. உம்முடைய பெருமான அனுபவிக்கணும் அவாசப்பட்டான். பக்திம் நிஜாம் பிரணய பாவனையா திருணந்தா உச்சாவதேர் விரக சங்கமதேருதந்தை ஸ்ருங்காரயந்தி ஹிருதயம் குரவஸ்துதீயாஹ என்பதாக உத்தமமான சிங்கார பக்திக்கு வழிகாண்டித்தவர் ஸ்ரீ நாச்சியார், சூடி கொடுத்த நாச்சியார் ஆண்டாள். நமக்கெல்லாம் கூட எம்பெருமாண்டம் இருக்கக்கூடிய பிரீத்திங்கிறது அத்தனை சுத்தமா இருக்கணும். எம்பெருமாண்டம் இருக்கக்கூடிய பிரீத்திங்கிறது ஒரு சுத்தமான நாயகிக்கு சுத்தமான நாயகன் கிட்டே இருக்கக்கூடிய பிரீதி. அதுல சுவார்த்தம் இருக்காது எம்பெருமானுக்கே அப்படின்னு இருக்கும். அதுல பிரீதி அத்தனை கொட்டி கிடக்கும். அந்த பாவத்தை ஆழ்வார்களாலே காண்பிக்க முடிஞ்சிருக்கு. அதுல அவனை விட்டு பிரிய முடியாது. நாயகனை விட்டு பிரிந்தால் நாயகிக்கு உடம்பு எழுத்து விடுவான், நாயகிக்கு உடம்புலே வெளுத்து விடுவான், நாயகிக்கு உடம்பு வெப்பம் கண்டு விடுவான். இப்படிலாம் பாடியிருக்கான். அந்த அளவு நாயிகா பாவம். அதாவது என்ன கேட்டா, அந்த அளவு நாயகன் கிட்டே பிரீத்தி இருக்கக்கூடிய நாயகிக்கு என்ன பாவமோ அந்த பாவத்தை தம்மிடம் ஏறிட்டு கொண்டு அவர்கள் பாசுரங்கள் பாடி நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் சுவாமி தேசிகன் அழகாக தாத்பரிய ரத்னாவளியிலே வியாக்கியானம் சாதிச்சிருக்கார். பல இடங்களிலே வியாக்கியானம் சாதிச்சிருக்கார். ஸ்ருங்காரயந்தி ஹிருதயம் குரவஸ்ததீயாக கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ.